இந்த வீடியோவை வழங்குபவர்கள் காசி டாக்கிஸ் சென்னை. ஹர்புஜன் சிங் அர்ஜுன் லாஸ்ட்லியா நடிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். பட் இதுல என்ன பண்றேன்னா, நித்யானந்தன்ற டைட்டில் நான் நடிச்சது ஒரு போலீஸ் ஆபீசர், ராதாரவி எச்சரிக்கிறார் ரஜினிகாந்தையா, அதில் ஒன்றுமே இருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு டிசைட் பண்ணது, ஷார்ட்ஃபிளிக்ஸில் வருதுன்றது வேறு, ஷார்ட் ஃபில்மாக வருது. இப்போ இங்கே முதல்ல எனக்கு காமிச்சாங்க பாருங்கள், நித்யானந்தா அந்த உருவங்கள் என்ன வச்சு, அதை வச்சு இப்போ ஃபீச்சர் ஃபில்ம் எடுக்கலாம். அமதி மூணு மணி நேரம் சொல்லிகிட்டு இருந்த படத்தில் வந்து வேஸ்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2.5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இப்போ 2.5 மணி நேரம் அடித்து தமிழ் படம் மட்டையை தூக்கிட்டு போய் ஆடின பூரா கிரௌண்டில் ஆடின பூரா டெலிகர் ஆகுது. இப்போ என்னை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் ஆகுங்கன்னா பேங்க் தீவாரம். இப்போ அரசியலே நான் தாக்கு பிடிக்கலையே, இத்தனைக்கும் அம்மா பேருக்குல நான் எம்எல்ஏவாக இருந்தேன், சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும், வழி எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன எழுச்ச வேணாம் இருக்கீங்களே, பணம் சம்பாதிக்கலாம்னா எழுச்ச வாங்க, அதெல்லாம் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நடிகனுக்கு என்னங்க வேலை, நமக்கு இது கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படியாது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ராதாரவி சார் அப்படின்னாலுமே வந்து சினிமா உலகத்தில் அவர் பண்ணாத ரோலே இல்லை, அவர் பண்ணாத சாதனையே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ராதாரவி சாரை திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்க்கறது எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஒரு அதிசயம் நடந்தது? நானும் நான் நிறைய 2-3 ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணியிருக்கேன், கடவுள்னு ஒன்று பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்ன பண்ணுறேன்னா, நித்யானந்தன்ற டைட்டில் நான் நடித்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேஷம். பட் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த நித்யானந்தா போட்டு இந்த ட்ரைலரு அது இதெல்லாம் போடுறாங்க இல்லை, அதில் போடும்போது என்ன அந்த சாமியார் ரூபத்தில் ஒரு ஃபஸ்ட் லுக் போட்டாங்க, அது ஒரு பெரிய பேராயிடுச்சு. நித்யானந்தானா ஒரு நித்யானந்த சாமியை நம்ம திட்டு போகிறோம் அப்படின்னு, அது லட்சல நித்யானந்த சாமியை திட்டவே இல்லை, இவங்களே திட்டலை. இன்னொன்று நான் போய் அவரோட 3 நாள் உட்காந்து அவருடைய பேச்செல்லாம் கேட்டேன், ஏன்னா நம்ம தமிழ் சுவாமிஜி அவர், நித்யானந்த சுவாமிஜி வந்து இப்போ அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் வந்து தாய் அதாவது தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, கோழிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அதோடு சொல்லுவாங்க, அது மாதிரி அது வந்து நம்மளுடைய ஆள் அவர் நித்யானந்தா. ஸோ நத்திங் டு இன்சல்ட் ஐயம், பட் இவங்க பேர் வச்சது கேட்சி நீ. எந்தெந்த இடத்துல இவங்க புதுசு பண்ணியிருக்காங்கன்னா, பேர் அதில் ராதாரவி, அதில் என் ஃபேஸ், என் சாமியார் வேஷம் ஃபஸ்ட் லுக்கில், அதெல்லாம் புத்திசாலித்தனம். இது ஒரு வியாபாரம் தானேங்க, இது என்ன பெரிய இது ஒரு சூதாட்டம்னு சொன்னால் சூதாட்டம் தான், வியாபாரம் தானே இது. அதனால் சொல்கிறேன், இப்போ நீங்கள் நம்ம நெட்லலாம் எடுக்கும்போது போடலையா, ராதாரவி எச்சரிக்கிறார் ரஜினிகாந்தையா, அதில் ஒன்றுமே இருக்காது, போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, கேட்சியாக இருக்கணும். அதுக்கு பசங்க செஞ்சது நான் உண்மையிலே பாராட்டுறேன். முதல்ல நான் அஃப்கோர்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஏழே எப்படின்னா உங்களை மாட்டி விட்டுற போகிறீங்கடான்னு. பட் ஃபுல் படம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் நல்ல அர்த்தமான படம். ஏன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சிங்களாபுரம்ன்ற ஊர் பேர் தான், அந்த ஊர் பேர் சிங்களாபுரம், ஆனால் கதையை சிங்கிள் வச்சு தான் கதை, கற்பனையான ஒரு விஷயம். இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஒரு புது நியூஸை சொல்கிறேன், இந்த கற்பனையான ஊர் சொன்னது பாருங்கள், அது வந்து புரட்சித்தலைவர் செய்வார் படத்தில். நீங்கள் அடிமை பெண் பார்த்தீங்கன்னா அதில் 2 ஊரை கட்டுவார், ஜீவா ஜீவானி தேடிக்கிட்டு வேறு ஊருக்கு போயிடுவார், அது தேடிக்கிட்டு வேங்க வேங்கான்னு தேடிட்டு வேறு ஊருக்கு போய்டும், வேறு ஊர் போர்டு தான் கட்டுவாங்க. அது மாதிரி ஒரு ஊரே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது, தமிழ் அகராதியிலே கிடையாது. ஒரு கற்பனையாக ஒன்று சொல்லுவார், அது மாதிரி தான் இந்த சிங்களாபுரம். இந்த படத்துடைய டைட்டில் நித்யானந்தா இப்படின்னு வைக்கும்போது மக்கள் மனசில் ஒரு வேற ஒரு தாட் ஒன்று வரும் சார். டெஃபினட்டாங்க, சினிமாவேங்க வேற ஒரு தாட் வந்தால் தாங்க நல்லா இருக்கும், வேற ஒரு தாட் வரணும். மனிதன் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நான், அந்த மனிதனுக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் கேப்ஷன் வரல, அர்ஜுன் படத்துக்கு நிறைய இங்கிலீஷ் கேப்ஷன் வரும் கீழே, ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் அது மாதிரிலாம் போடுவாங்க, படத்தில் பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு த்ரில்லுக்காக தான் நாங்கள் போடுறது, எதை விரும்புகிறாங்களோ ஜனங்க. அன்னைக்கு வந்து ஹாட் கேக்கு நெட்லெல்லாம் யாருன்னா நித்யானந்தா தான், அவர் கைலாசத்தை பேசுறதுக்கு பாதி பேருக்கு 10 நேரம் ஓடி போச்சு. அப்புறமா அவர் ஒவ்வொரு ரூபங்களை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் ஒரு கேட்சியான விஷயமா இருந்ததுனால இந்த நேரத்தில் அவனுக்கு நித்யானந்தான் கொண்டு வந்தது ரொம்ப பெஸ்ட்.
எப்படி இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு நித்யாவோ ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். இவன் படம் பேர் ஒன்றுமே வைக்கல, நுங்கம்பாக்கம் தான் வச்சான். எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா, தகராறு, சென்சாரில் விடமாட்டேன்லாம் சொல்லி அவனை போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. நீ எப்படி கொலை பண்ணதுக்கு முன்னாடியே நீ சொல்லுவேன் ராம்குமார் தான் கொலை பண்ணான்னு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது எல்லாமே அப்படி தானே, அந்த பொண்ணு வெட்டினது உண்மை, கேரக்டர் ஆஃப் ராம் தான் வெட்டினதுன்றது உண்மை அப்படின்லாம் ஃபைட் பண்ணாங்க. ஒரு கேட்சியாக இருக்கணுங்க டைட்டில். அது மாதிரி பசங்க பண்ணது வந்து நித்யானந்தா என்னென்னா, அவரும் சிங்கிள் மேன் தானே, சாமியார் தானே, அதனால் இதையும் எல்லாம் சிங்கிள் ஃபெலோஸை வச்சு எடுத்ததுனால எல்லாம் சிங்கிள் மேன். 90வது வருஷத்தில் எப்படி இருப்பாங்க 90ஸில், அதனால் இட் இஸ் நித்யானந்தா, தட் இஸ் எ வெரி குட் திங். பர் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் தோணியிருக்கா சார்? இல்லை இல்லை, எப்படி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இவங்க பண்ணானுங்க, ஃபஸ்ட் லுக் காமிச்சானுங்க, ட்ரைலர் காமிச்சானுங்க, எல்லாம் இதை பார்த்த உடனே எனக்கு டிசைட் பண்ணது ஷார்ட்ஃப்ளிக்ஸில் வருதுன்றது வேறு, ஷார்ட் ஃபிலிமாக வருது. பட் இவங்க முதல்ல எனக்கு காமிச்சாங்க பாருங்கள் நித்யானந்தா அந்த உருவங்கள் என்ன வச்சு, அதை வச்சு இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கலாம் மதினு டைரக்டர் மதிக்கிட்ட சொன்னேன், பாஷாகிட்ட சொன்னேன், ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னேன். ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் முதல்ல கதையை தூக்கிட்டு இருந்தேன் சொன்னது, அதனால் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னேன் நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று எடுக்கலாம். ஏன்னா இவங்க திறமை தெரிஞ்சுது எனக்கு, இவங்க வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் அர்த்தம் பெருசாக இருந்தாங்க. அதனால தான் என்னோடய அதில் ஆக்ட் பண்ண தம்பி கூட ஜிப்ஸி நவீன் நடித்தப்பில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நடிக்கும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே நடிச்சிட்டேன், சீனியர் ஜூனியர்னே கிடையாது, ஐம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேஷம், ஐம் ஏ போலீஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான் நினைக்கணும். அது அஃப்கோர்ஸ் பழக பழக இனிமேல் சரியாயிடுவானுங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் அதோட இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஐ ரியலி அப்ரிஷியேட், ஏன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னு அப்புறமா தான் சொன்னானுங்க. இளையராஜனுக்கு கூட இருப்பார் கொள்வார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரணாப்னு அவருடைய பேர், அவர் நல்லா பண்ணார். கேமராமேன் அரவிந்த் வந்து ஃபாஸ்ட் ஒர்க்கர், யங் அண்ட் வெரி ஃபாஸ்ட் ஒர்க்கர். இந்த யங் டீமில் நடித்ததுனால நான் இளமையாகிட்டேன். சார், நீங்கள் பல்வேறு காலகட்டங்களில் சினிமா கூடவே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு கல்ச்சர் வந்து உருவாச்சு. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஒரு 50-60% டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த வரிசையில் நித்யானந்தா டைரக்டர் எப்படி வருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க, ஷார்ட் ஃபிலிம்ன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்க. மொத்தமாக மூணு மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த படத்தில் வந்து வேஸ்ட்டு சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2.5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இப்போ 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு தமிழ் படம். ஆதிலேருந்தே இங்கிலீஷ் படம் வந்து அது நமக்கு ஒரு கிரேஸ்னால ஓடிச்சு. சி, நம்ம போகும்போதே அந்த இங்கிலீஷ் படம் பார்க்க போகிறோம்ன்ற தாட் ஏறிடும். ஏன்னா அவன் டைட்டில் போடும்போதே ஃபஸ்ட்டு சீனை முடிச்சிடுவான், அப்போ கிளைமேக்ஸ் அங்கே ஆரம்பிக்கும். அவங்களுக்கு 1.5 மணி நேரம் படம், 1.5 மணி நேரம் படம், அதை ஒத்துக்கிட்டாங்க. பட் வேறு தமிழ் படத்தை அப்படி இல்லை, கிராம்ப் பண்ணும் போது இல்லை, நிறைய வேஸ்ட்டு பூரா எடுத்து ஃபீச்சர் ஃபில்ம் ஆக்குனாங்க. இப்போ பசங்க வந்து ஷார்ட் ஃபிலிமில் இவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ரில்லியன்ஸை நம்ம ஒன்று ஒத்துக்கணும். அந்த சின்ன நேரத்தில் இந்த 40 நிமிஷத்துக்குள்ளே மொத்த படத்தையும் சொல்கிறாங்க, எதுக்காக எடுத்தோம், இது என்ன முடிவு. எல்லா ஷார்ட் ஃபிலிமுமே கருவோடு இல்லாத படமே கிடையாது. பட் இவங்க ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வரும்போது என்ன சில பேர் ஏமாந்துடுறாங்கன்னா, டைரக்டர்ஸு இவ்வளோண்டாக இருந்தது, நேரோ சந்தாக இருந்தது, இப்போ அகலமான ரோடு நாள் வழி சாலையானவுன்னா இவங்க திணறிடுறாங்க சில பேர். நான் எல்லாம் நடிச்சிருக்கேன், இந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸோடலாம் நான் பெரிய படமே நடிக்கும் போது சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை பண்ணுறீங்க, படம் பண்ணும் போது இல்லை, ஒரு படத்துக்கு கதை வச்சுருக்காங்க ரெடியாக, அதை எடுக்கும்போதே 2வது படத்துக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும் வித் தே ஆர் நாட் டூயிங். அது மட்டும் நான் அட்வைஸ் பண்ணுறேன். பட் மதி வந்து டெஃபினட்டாக இந்த டீம் வந்து எனக்கு, நான் இப்போ ஐம் கோயிங் டு டேக் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வித் திஸ் குரூப் ஓன்லி, இந்த குரூப்போடு தான் எடுக்க போகிறேன் படம். ஏன்னா அதை நான் பார்த்ததுனால பார்த்தேன், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சவனுங்க, கரைச்சி குடித்தவனுங்க. அவங்ககிட்ட இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்ருக்கேன்னு நினச்சா மதி தான் என் ஆபத்துக்கு வந்தான். மதிக்கிட்டு கேட்கலான்ட, ஹெல்ப் கேட்கலான்னு கேட்டேன். இப்போ நம்ம ஜோதினி நண்பர் இருந்தார், எங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் எடுக்க வந்தார், அவர் பிரபு சாலமனோட அசோசியேட்டர். இப்போ அவரை நான் கூப்பிட்டேன், ஏன்னா அவர் ஒரு படத்தில் நடிக்கிறத பார்த்தேன்.
பட் இது மாதிரி ஷார்ட் ஃபில்ம் வந்து எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சியான காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தப்பு கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரெக்டாக ஆகிறவங்களுக்கு அதாவது ஒரு 50% தான் சார் வெற்றி பெறாங்க, மீதி ஒரு 50% வந்து இன்னமும் வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் அந்த லெவலில் தான் சார் இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? அது எல்லாத்துலேயுமே உண்டு, அது எல்லாத்துலேயுமே உண்டு. மட்டையை தூக்கிட்டு போய் ஆடினவன் பூரா கிரௌண்டில் ஆடினவன் பூரா டெண்டுல்கர் ஆகிறதில்லை. நம்ம ஊரில் நம்ம ஊர் பசங்க தான் சுந்தர்லேருந்து வாஷிங்டன் சுந்தர் நம்ம ஊர் ஆள் தான், இப்போ வந்திருக்கிற நடராஜ் நம்ம ஊர் ஆள் தான், விஜய் சங்கர் நம்ம ஊர் ஆள் தான். இப்படிலாம் இருந்தால் கூட ஏன் பழைய ஸ்ரீகாந்தில் நம்ம ஒரு ஆள் தான், இப்போ அந்த விக்கெட் கீப்பராக இருக்கான பேர் என்ன என்ன முரளி கார்த்திக் முரளியா முரளி கார்த்திகா தினேஷ் கார்த்திக், தினேஷ் கார்த்திக்கும் நம்ம ஊர் ஆள் தான், தமிழ் ஆள் தான். போலிங் போடுற அஸ்வின் கூட நம்ம ஆள் தான், எல்லோரும் நம்ம ஆளுங்க தான். அந்த மீது ஓப்பனராக இருந்தாப்புல தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காரு, இந்தியாவுக்கும் இருந்திருக்காரு, சடகோபன் ரமேஷ் ஒரு ஆள், முரளி ஒரு ஆள், இவங்க எல்லோருமே தமிழ் ஆளுங்க தாங்க. எல்லாருமே வந்துடுறது இல்லைங்க, அதில் அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் சொல்லாமே ஒழிய ஆடுறவங்க அத்தனை பேர் வர முடியுமா? அது அந்த லைன் ஆகட்டும், எந்த லைன் வேணாலும் ஆகட்டும், எல்லாமே வந்து பீலே ஆகிட முடியாது, எல்லாமே வந்து மரடோனா ஆகிட முடியாது. இல்லை இப்போ வந்து மெஸ்ஸி வந்துட்டான் அந்த இடத்துக்கு, அதனால் யூ கெனாட் டெல் இவங்க அவ்வளோ பேர் ஏங்க வரல, அவ்வளோ பேர் ஏங்க வரலன்னா அது லிமிட்டெட் ஸ்கோப் தாங்க இருக்குது அது. ராதாரவி சார், எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வைதேகி காத்திருந்தார்ல அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமின்ற கேரக்டர் முதல் கொண்டு எனக்கு இன்னமும் அந்த நினைவில் இருக்குது. அன்றைக்கி பார்த்த அந்த எனர்ஜி, அதே வாய்ஸு, அந்த இன்றைக்கி இருக்கிற இந்த நித்யானந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்க்கும்போது கூட அந்த இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்களா? இது எப்படி சார் இது? எனக்கு பொழப்புங்க. சி, உலகத்திலேயே மூணு பெரிய பிச்சைக்காரர் இருக்கான் தெரியுமா? உலகத்திலேயே ரெக்கார்டில் இருக்கிறது மூணு பெரிய பிச்சைக்காரங்க, அதில் ரெண்டு பேர் பாம்பேக்காரன். அவங்க ரெண்டு பேரும் காலையில் இறங்கி அவனுடைய ஆடியை எடுக்கும்போது, ஆடி கார் ஞாபகம் வச்சுங்க, ஆடி காரை எடுக்கிற வரைக்கும் நல்ல ட்ரெஸ்ஸில் போவாங்க, ஒரு இடத்துல போய் நிறுத்தி அந்த பிச்சைக்காரன் ட்ரெஸ்ஸை போட்டு காரை ஒரு இடத்துல விட்டுட்டு டோக்கன் போட்டு இவங்க போய் பிச்சை எடுக்க போயிடுவாங்க. அவங்க பொழப்புங்க அது. அது மாதிரி எனக்கு நடிப்பு தாங்க பொழப்பு, நடிக்க தெரியும் பிஃபோர் த கேமரா. அதனால் இன்னும் அதே எனர்ஜியில் இருக்காருன்றதில்ல, இதை விட்டு வேறு பொழப்பு தெரியாதே. இப்போ என்னை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் ஆகுங்கன்னா பேங்க் திவால் ஆகிடும், எனக்கு தெரியாது. அங்கே போனவுன்னு இதுலேயே பண்ணுவேன். இப்போ இந்த அரசியலே நான் தாக்கு பிடிக்கலையே, இத்தனைக்கும் அம்மா பேரில் நான் எம்எல்ஏவாக இருந்தேன், அதில் ஏதோ இந்த சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வழி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் என்ன எழுச்சவாயினா இருக்கீங்களே, பணம் சம்பாதிக்கலன்னா எழுச்சவாய் என் பேர் எனக்கு பரவாயில்ல, எழுச்சவாயினாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சம்பாதிக்க தெரியாது. ஐ எம் வேஸ்ட் இன் தட். சினிமா வந்து நமக்கு ஊறி போன விஷயம், அண்ட் ஃப்ரம் மை ஃபாதர் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட், அது டேலண்ட் ஆஃப் காட், கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. அதனால் இந்த தொழில் தான் தெரியும் எனக்கு. இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற காரணம் என்னென்னா, அவங்களோட போகும்போது சின்ன பசங்களோட போகும்போது நான் எப்பயுமே ஜோவியலாக இருப்பேன், சின்ன பையனாக தான் இருப்பேன், நடந்துக்குவேன். நான் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் காமிக்கவே மாட்டேன் ஃபீல்டில். ஐ வில் பி வெரி ஹாப்பி வித் தோஸ் திஸ் கைஸ். ஏன் இப்போ இவர் கார்த்திக் சுப்ராஜெல்லாம் சின்ன பையன் தானே, அவர் எடுக்கும்போதெல்லாம் அவர் கூட தான் நடித்தோம், நலன் கூட நடித்தோம், அவரெல்லாம் சின்ன பசங்க தானே, எல்லாம் சின்ன இதுலேருந்து வந்தவங்க தானே, அதனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வெற்றிமாறனா அவர் பெரிய டைரக்டர் ஆகிட்டார், வெற்றிமாறன் இருந்தால் கூட அவர் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஜூனியர் தானே. ஆனால் எல்லாேருக்கும் ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ணி நடிப்பேன் நான், ஏன்னா எல்லாரோடையும் இருக்கிற மாதிரி இருப்பேன். இதுதான் மலையாள டைரக்டர் ஒருத்தர் கேட்டார், அது என்னென்ன தமிழில் இருக்கும்போது வேறு மாதிரி நடிக்கிறீங்க, மலையாளத்துக்கு வந்து வேறு மாதிரி நடிக்கிறீங்களேன்னு. அது அஃப்கோர்ஸ் பார்த்து வச்சுக்கிறோம்ல, எது எது அதிகம் எது எது குறைவு அதெல்லாம் பார்த்துக்குறோம், அதெல்லாம் செஞ்சு ஆகணும். இல்லைன்னா நடிகனுக்கு என்னங்க வேலை? நமக்கு இது கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படியாது? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.